எங்கே உங்கள் புள்ள உங்கள் கூட காரில் வரான், உங்கள் கூடயே வீட்டில் இருக்கான், நீங்கள் எங்கே போனாலும் கூட கூப்பிட்டு போகிறீங்க, உங்களையே பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் நீங்கள் சொல்கிறத கேட்டெல்லாம் வாழ மாட்டான், அவன் நீங்கள் செய்கிறத பார்த்து தான் வாழ்கிறான். புரியுதா நான் சொல்கிறது? குழந்தைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள். விச் மீன்ஸ் அவங்க உங்களோட இம்ப்ரெஷன். இப்போ நீங்களே ஒரு இடத்துல ஒரு கஷ்டத்தோடு வரும்போது ஒருத்தனுக்கு வெறும் ஒரு வெள்ளி போடுறதுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் புள்ள எப்படி அவ்வளவு தைரியமாக வர்றவங்களுக்கு செய்வான் பதில் சொல்லுங்க. எப்போ நீங்கள் தர்மம் தானத்தை பற்றி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க? எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாம் வந்துருமோ அதை பற்றி தானே ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும். எஸ் ஆர்னோ? இது ஏன் உங்களுக்கு தெரியல? உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. சொல்லி கொடுக்கலன்னா சொல்லியே கொடுக்கலன்னு சொல்ல முடியாது, சொல்லி கொடுத்துருக்காங்க, இதுதான் மேட்டர்னு சொல்லி கொடுக்கல. எங்க கண்ட கருமாந்தரத்துக்கு ஒரு தவுட்டுக்கே இவ்வளவு சூப்பரா விளம்பரம் பண்றான், பிசினஸ் பண்றான். எங்க அவன் வாழ்க்கையே நல்லா இருக்க போகுது, உயர்ந்த கட்ட நிலைக்கு போறான், தர்மம் பண்ணானா இறைத்தன்மைக்கு போறான், எல்லாரையும் நல்லா வாழ வைக்க போறான், முக்திக்கு போறான். இதுக்கு ஏன் நீங்க பிராண்டிங் பண்ணி வெசல்ல ஏத்தக்கூடாதுன்றது என் கேள்வி. எஸ் ஆர்னோ? ஜனவரி 28ஆம் தேதி 2024ஆம் வருடம் மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ செரம்பான், குலாலம்பூர், ஷாலாம், கிளாங் இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். சென்னையில் பெய்த மழை, உணவு தேவைகள், மளிகை ஜாமான் பொருட்கள், இது எல்லாமே வந்து மழை நீரினால் வீணடிக்கப்பட்டு விட்டது. லாரியில வேன்ல மிகப்பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிவாரண பொருட்களை கொடுக்கலாம் என்று முடிவு பண்ணிருக்கோம். கீழே உள்ள பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு பணமாக செலுத்தலாம். பரம்பொருள் foundation.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கூட ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து டொனேஷன் பண்றதுக்கு டொனேட் அப்படின்ற லிங்க் வந்து இருக்கும். வேற மளிகை ஜாமான பொருட்களாக தான் எங்களால சப்போர்ட் பண்ண முடியும் நினைக்கிறவங்க கூட உங்களுக்கு வந்து சென்னையில ஒரு அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க. அனுப்பக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் 80G வரி விலக்கு வந்து உண்டு. பெரிய லெவல்ல பண்ண இருக்கக்கூடிய இந்த நிவாரணத்திற்கு நீங்கள் அனைவரும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எந்த மதத்தில் தான தர்மத்தை பற்றி சொல்லாம இருக்காங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு என்னன்னா இப்ப பயம் வந்துருச்சு, கொடுத்தா தீந்துருமோன்னு. இந்த எண்ணத்துல இருந்தீங்க அப்படின்னா தீந்துதான் போகும். இப்போ உங்கள் பிள்ளைய பெற்றெடுத்து வளர்க்குறீங்க, நீங்கள் என்ன சொல்லி தரீங்க அவனுக்கு? நல்லா படி, நல்ல கம்பெனிக்கு வேலை போ, நல்லா சம்பாரி, நல்லா சாப்பிடு, நல்லா கல்யாணம் பண்ணு, குழந்தை குட்டி பெற்றுப்போ, ஒரு கட்டத்தில் செத்து சுடுகாட்டில் போய் நீயே படுத்துக்க, இதை தானே சொல்லி தரீங்க? வேறு என்ன சொல்லி தரீங்க நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு? வேறு என்ன சொல்லித்தரோம் நம்ம? எங்கே உங்கள் பிள்ளை உங்கள் கூட காரில் வரான், உங்கள் கூடயே வீட்டில் இருக்கான், நீங்கள் எங்கே போனாலும் கூட கூப்பிட்டு போகிறீங்க, உங்களையே பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் நீங்கள் சொல்கிறத கேட்டெல்லாம் வாழ மாட்டான், அவன் நீங்கள் செய்கிறத பார்த்து தான் வாழ்கிறான். புரியுதா நான் சொல்கிறது? குழந்தைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறார்கள். விச் மீன்ஸ் அவங்க உங்களோட இம்ப்ரெஷன். எஸ் ஆர்னோ? இப்போ நீங்களே ஒரு இடத்துல ஒரு கஷ்டத்தோடு வரும்போது ஒருத்தனுக்கு வெறும் ஒரு வெள்ளி போடுறதுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் புள்ள எப்படி அவ்வளவு தைரியமாக வர்றவங்களுக்கு செய்வான் பதில் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் படிக்க வைக்கிறீங்க, அந்த சயின்ஸ், ராக்கெட் சயின்ஸ் படிக்க வைக்கிறீங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்க வைக்கிறீங்க, எல்லாம் படிக்க வச்சுட்டீங்க. சரி, ஓகே. எப்போ நீங்கள் தர்மம் தானத்தை பற்றி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க? எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாம் வந்துருமோ அதை பற்றி தானே ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும். எஸ் ஆர்னோ? அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்க. சொல்லி கொடுக்க வேண்டியது எப்போ சொல்லி கொடுக்க போகிறீங்க? ஏன்னா உங்களுக்கே பயம், ஏன்னா உங்களுக்கே தெரியலை. நான் உங்களுக்கு குறை சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். எப்பேற்பட்ட ஒரு அறியாமையில நம்மளாம் வாழ்ந்துட்டுருக்குறோம்னு சொல்கிறோம். நம்ம குழந்தைக்கு முதல்ல நம்ம பண்ணுறது மேலே ஒரு அன்பு வரணும், ஒரு ஆசை வரணும். நீங்கள் ஒரு தான தர்மம் பண்ணுறப்ப நாலு பேர் உங்களை பாராட்டுறது, ஒரு கண்ணீர் விடுறது, உங்கள் மேலே மரியாதை வைக்கிறத பார்த்து உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் மேலே என்ன வரணும்? ஒரு ஈடுபாடு வரணும், ஒரு ஆசை வரணும். அப்பா எப்படி பண்ணுறாரு, இப்போ இதனால தான் இவருக்கு இதெல்லாம் கிடச்சிருக்கான்னு சொல்லி ஆசை வரணும். நீங்களே ஒன்றும் கொடுக்க மாட்டீங்க, நீங்களே எதுவும் யாருக்கும் கொடுக்க மாட்டீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு எப்படி அந்த குணம் வரும்? நீ 100% நல்லா இருப்படா, கஷ்டத்துல இருக்கிறவனுக்கு உதவி பண்றா அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்களா? நீங்க எத்தனை டைம் சொல்லிருக்கீங்க? அடிக்கடி சொல்லணும்,
ஸ்பூன் ஃபீடெல்லாம் பண்ணக்கூடாது, ஸ்பூன் ஃபீடே ஜாஸ்தி, இன்ஜெக்டே பண்ணணுன்றேன். ரத்தத்தில் ஏற்றிடணும் அவனுக்கு தான தர்மத்தை. எதில் ஏற்றிடணும்? எதில் ஏற்றிடணும்? பிளட் வெசலில் ஏற்றிடணும். நீங்கள் அவனே எடுக்கணும்னு நினச்சாலும் எடுக்க முடியும். ஏங்க கண்டதெல்லாம் ஏறி கிடக்குது உள்ளுக்குள்ளே, கண்ட கருமாந்தரத்தெல்லாம் பார்த்து வாழ்க்கையை நாசமாக போய் கிடக்குது. இப்போ என்ன இதைத்தான் ஏற்றுங்களேன். இப்போ என்ன உங்களுக்கு ஒரு வீணாக போன ஒரு ப்ராடக்டை இப்போ பிராண்டு பண்ணி, நான் அந்த பிராண்டெல்லாம் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, அது முழுக்க முழுக்க தவிடு புண்ணாக்கு, அதை ஒரு பிராண்டு பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு இதுதான் இது சாப்பிடு இதுதான் இது சொல்லிடலாமா? அது என்ன பிராண்டு பேர் சொல்ல, அது என்னன்னு சொல்லி. அது பேர் ஃபைபர். அதுக்கு பேர் என்ன? ஃபைபர்னா என்ன? வெரி குட், நார்ச்சத்து தான். அது என்ன நார்ச்சத்து? தவிடு. அதுக்கு பேர் என்ன? ஃபுட் கிரேடில் இருக்கக்கூடிய தவிடு. அந்த ஃபுட் கிரேடில் இருக்கக்கூடிய தவிடை சாப்பிடும்போது உங்களுக்கு மோஷன் ஃப்ரீயாக போகுது, இது எல்லாமே சரி. எங்கள் கண்ட கருமாந்தரத்துக்கு ஒரு தவிட்டுக்கே இவ்வளோ சூப்பராக விளம்பரம் பண்ணுறான், பிஸ்னஸ் பண்ணுறான். எங்க அவன் வாழ்க்கையே நல்லா இருக்க போகுது, உயர்ந்த கட்ட நிலைக்கு போகிறான், தர்மம் பண்ணான்னா இறைத்தன்மைக்கு போகிறான், எல்லாரையும் நல்லா வாழ வைக்க போகிறான், முக்திக்கு போகிறான். இதுக்கு ஏன் நீங்கள் பிராண்டிங் பண்ணி வெசலில் ஏற்றக்கூடாதுன்றது என் கேள்வி. எஸ்ஆர்னோ? இது ஏன் உங்களுக்கு தெரியல? உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, சொல்லிக் கொடுக்கலன்னா சொல்லியே கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. சொல்லி கொடுத்துருக்காங்க, இதுதான் மேட்டர்னு சொல்லி கொடுக்கல. அவங்க ஏன் அப்படி இருந்தாங்க? அவங்களுக்கு சொல்லி கொடுத்தவன் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கான். அவனுக்கு ஏன் அப்படி இருக்கு? அவனுக்கு சொல்லி கொடுத்தா அப்படி தான். அப்போ எவனுமே சொல்லி கொடுக்கலையா? சொல்லி கொடுத்துருக்கான். உண்மையை தெரிஞ்சவன் எவனையும் வெளியே வர விடல, அப்படியே வெளியே வந்தாலும் அவன் ஃபெமிலியர் ஆகலை. எப்படி லாக்கு பாருங்க, செமல்ல. இப்போ நாங்கள் அப்படிலாம் இல்லை, பரம்பொருள் யோகம் பிரைவேட் லிமிடெட் அப்படிலாம் இல்லை, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படி இல்லை. நாங்கள் ஒரு தெளிவு நிலையில் தான் இருக்கோம். எப்படி எப்படிப்பட்ட தெளிவு நிலையில் இருக்கோம்? என்னானாலும் சரி, பெஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸில், ஹையஸ்ட் அட்வர்டைஸிங் குவாலிட்டியில், உயர்ந்த கட்ட தெளிவோடு, உயிரே போனாலும் பரவாயில்ல, எப்படி சும்மாலாம் சொல்லலை, உயிரே போனாலும் பரவாயில்லை அப்படின்ற நோக்கத்தோடு. இப்போ மற்றால் மாதிரி பப்ளிஷ் பண்ணாத, பப்ளிசிட்டி பண்ண அதெல்லாம் கேட்க மாட்டேன். பப்ளிஷ் பண்ணுவேன், பப்ளிசிட்டி பண்ணுவேன், பக்காவாக பிராண்டிங் பண்ணுவேன், பக்காவாக பேக்கேஜிங் பண்ணுவேன். ஏன் கண்ட கருமாந்தரத்தெல்லாம் இதை பேக்கேஜ் பண்ணி பிராண்டு பண்ணி ப்ரமோட் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்கான். தான தர்மத்தை நான் ஏன் விற்கக்கூடாது? விற்கக்கூடாது இந்த சென்ஸ் என்ன? அந்த குவாலிட்டியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுன்றேன். புரியுதா புரியலையா உங்களுக்கு? எனக்கு இருக்கிற வேகம் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் இப்போ இப்படி நீங்கள் ஃபவுண்டேஷன் ஆரம்பிங்க, எல்லாத்துக்கிட்டையும் பேசுனீங்க, ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிங்கன்னா சந்தோஷம் தான் பட போகிறேன். ஐ வில் பி ஸோ ஹாப்பி. பட் நீங்கள் அந்த அளவுக்கு வர முடியலன்னா கூட பரவாயில்ல, உங்கள் பிள்ளைங்களுக்காக அந்த தைரியத்தை கொடுக்கணும். கொடுத்தால் வரும். பொருள் கணக்கு என்ன சொல்கின்றது? உன்னிடம் வெறும் 1000 ரூபாய் இருக்கின்றதா? அந்த 1000 ரூபாயை நான் 1000-1000 சேர்த்து வச்சா எனக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் அடைக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகுன்றது பொருள் கணக்கு. இப்படியும் போகலாம். அருள் கணக்கு என்ன சொல்லுது? என்கிட்ட வெறும் 1000 ரூபா தான் இருக்கு, இன்னும் எனக்கு 10 லட்சம் கடன் இருந்தாலும் கூட இவன் கஷ்டத்தில் இருக்கான், இவனுக்கு ஒரு 100 ரூபா கொடுக்குறேன்னு கொடுத்தீங்கன்னா 10000 ரூபா வேற ஏதாவது ரூட்ல வந்துடும் உங்களுக்கு. இது அருள் கணக்கு. அருள் கணக்கில் போனால் கடன் சீக்கிரம் அடையுமா? பொருள் கணக்கில் போனால் கடன் சீக்கிரம் அடையுமா? பொருள் கணக்கில் போறீங்க அப்படின்னா பாவத்தை சேர்த்துக்கிட்டே போவீங்க. அருள் கணக்கில் போறீங்கன்னா பாவம் குறைஞ்சிக்கிட்டே போகும், கடன் குறையிறது கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் ஓவர் நைட்டில் உலக கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. 200% நடக்கும். அது கண்டிப்பாக நிகழும். யாருக்கு நிகழும்? யார் அருள் கணக்கு வாழ்க்கையில் போடுறீங்களோ அவங்களெல்லாம் தப்பிச்சிருவீங்க. பொருள் கணக்கு போடுறவங்க கர்மாவை சேர்த்து கொண்டு மீண்டும் மீண்டும் நிச்சயமாக நீங்கள் பிறப்பீர்கள். இது நிச்சயமாக நடக்கும். தர்மத்தினுடைய வலிமை புரியுதா? நான் உங்களை ரொம்பலாம் குழப்பம், எனக்கு பேச தெரியாமலாம் இல்லை, உங்களை குழப்பி விடுறதுன்னா நீ என்னெல்லாமோ பேசுவேன். ஆரம்பிச்சுன்னா டோப்பமைன் பற்றி இன்னொரு ஒரு நாள் பேசுவேன். 1 மணி நேரம் இல்லை, எவ்வளோ நாள் பேசுவேன்? 1 day ஐ நோ டு ஸ்பீக் அபவுட் சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, வேறு என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும், வரலாறு, ஹிஸ்ட்ரி, என்னென்னமோ உங்களை குழப்பி விடுறதுன்னா நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஆஹா, இன்னும் இப்படிலாம் பேசுகிறாப்புல, சூப்பராக பேசுகிறாப்புல, எனக்கு பெருமைக்கு நான் பேசலை. நான் யாருன்னு எனக்கு தெரியும், உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. நான் ஏன் இந்த தானம் தர்ம சரணாகதியிலேயே சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னா, எனக்கு வேறு டாபிக் பேச தெரியாமல் இல்லை. இன்னும் 10 நாள் பேசணும்னா கூட பேசுவேன், என்னென்னமோ பேசுவேன், என்னென்னமோ கதை சொல்லுவேன், என்னென்னமோ உங்களுக்கு புரிய வைப்பேன். அங்கே இல்லை மேட்ரு, மேட்ரு இது மூணுக்குள்ளே தான் இருக்குது. சரண்டர் பண்ணு, அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணு, இங்கேருந்து எக்ஸிட் ஆயிரு, அவ்வளோதான் மேட்ரு.
இன்னும் நீங்கள் ஏழு நாள் உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணிங்கனாலும் இதைத்தான் சுற்றி சுற்றி வளைச்சி வளைச்சி வேறு வேறு ரூட்டில் சொல்லுவேன். ஆனாலும் மேட்ரு ஒன்று தான், என்ன? சரண்டர் பண்ணு, கருணையில் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணு, முக்திக்கு போயிடுவேன். உங்களுக்கு ஏன் இத்தனை பிறவி கொடுத்துட்ருக்கான்? இன்னும் நீங்கள் கடவுள் ஆகலை, அதனால தான் இத்தனை பிறவி கொடுத்துட்ருக்கான். எதுக்கு இத்தனை பிறவி கொடுக்குறான்? கடவுளாகி தொலைடா, இந்த பிறவிலையாவது கடவுளாகி தொலைன்றதுக்காக இந்த பிறவி கொடுத்துருக்கான். ஏன் கடவுள் ஆக மாட்டீங்க? கடவுளோட குணமே வரல, அப்புறம் எங்கே கடவுளாக போகிறீங்க? இதை வள்ளலார் என்ன சொல்கிறாரு? கடவுள் தன்மையறிந்து அம்மைய மாதல்ங்கிறார். கடவுள் தன்மை அறிந்த அம்மைய மாதல்னா என்ன? கடவுள் என்ன தன்மையில் இருக்கின்றாரோ அதை பாவனை பண்ணி நம்மளும் அதே மாதிரி ஃபீல் பண்ணி வாழ ஆரம்பிச்சோம்னா நாம் கடவுளாகவே மாறிவிடுகிறோம். எவ்வளவு பெரிய தத்துவம் அது! பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.